இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது ஆட்டத்தில் அனுபவம் வாய்ந்த பெங்களூரு அணியை எதிர்த்து இளம் அணியான டெல்லி மோதவுள்ளது. இரு அணிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு நடக்க போற இரண்டாவது போட்டியில புள்ளி பட்டியல்ல அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்க பெங்களூரு டெல்லி அணிகள் தான் மோத போறாங்க. ரெண்டு அணிகளுமே நட்சத்திர அணிகள் அப்படின்றதால போட்டிக்கான எதிர்பார்ப்பு உச்சத்துல இருக்க. இதுவரைக்கும் டெல்லி அணி விளையாடி இருக்க நாலு போட்டியில ரெண்டு வெற்றி ரெண்டு தோல்விய பெற்றிருக்காங்க. முதல் போட்டியில மும்பை அணிக்கு எதிராக அபாரமா ஜெயிச்சிருந்தாலும் அடுத்தடுத்த போட்டியில திணறிட்டாங்க. அதுக்கு அந்த அணி வீரர்கள் அணியா இணைஞ்சு விளையாடாததுதான் காரணம்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் ரிஷப் பந்த் தலைமையில டெல்லி அணி விளையாடி இருக்க 17 ஆட்டத்துல 10 வெற்றியும் 6 தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. பெங்களூரு அணியை பொறுத்த வரைக்கும் முக்கிய கட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் தான் அந்த அணியோட தோல்விக்கு காரணமா இருக்க. அதே மாதிரி ஐபிஎல் மாதிரியான ஒரு லாங் டோர்னமெண்ட்ல சரியான பேக்கப் வீரர்கள் இல்லாம பெங்களூரு அணி இருக்காங்க. இதை பெங்களூரு அணியின் கேப்டன் டியூப்ளசிஸ் எப்படி கையாள போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பெங்களூரு அணியோடைய வெற்றி இருக்கும். பெங்களூரு டெல்லி அணிகளுக்கு இடையில நடந்திருக்க 28 போட்டியில பெங்களூரு 17 போட்டியிலையும் டெல்லி 10 போட்டியிலையும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ விளையாடிட்டு இருக்க வீரர்கள்ல அதிகபட்சமா விராட் கோலி 913 ரன்னும் பந்துவீச்சில் ஹர்ஷல் பட்டேல் 11 விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்காங்க. கடந்த ரெண்டு சீசன்கள்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் டிக் பண்ணியிருந்த டெல்லி அணி மெகா ஏலம் அப்படின்றதால இந்த முறை டீமை ஃபார்ம் பண்றதுல கொஞ்சம் சிரமத்தை சந்திச்சிருக்காங்க. முக்கியமாக இந்தியன் பேட்ஸ்மேனில் பிருத்வி ஷா, ரிஷப் பந்த் மட்டும்தான் நம்பிக்கை அளிக்கிற வகையில் அங்கே இருக்காங்க. கடந்த போட்டியில் ஃபார்முக்கு வந்திருக்க டேவிட் வார்னர் அவரோட ஆட்டத்தை தொடர்ந்தா டெல்லி அணியால் எவ்வளவு பெரிய ஸ்கோரையும் எட்ட முடியும். ஆனால் ரிஷப் பந்துக்கு கீழே லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஷர்துல் தாக்கூர் மட்டும்தான் நம்பிக்கையோடு இருக்காங்க. இவங்க எல்லாருமே முழுமையான ஆல்ரவுண்டர்கள் இல்லைன்றதால டெல்லி அணியோட பேட்டிங் ஆர்டர் சரியாக அமையலை. காயத்திலிருந்து மீண்டு வந்திருக்க நார்கியே அவரோட இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாததால முஸ்டபிகூர் ரஹ்மான பிளேயிங் லெவனில் ஆட வைக்கிறது டெல்லி அணிக்கு நல்ல பலனை கொடுத்திருக்க. இதுவரைக்கும் 3 போட்டியில் ஆடியிருக்க அவரோட எக்கானமி 5ல இருக்கும்போதே எப்படி வீசியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். கொல்கத்தா அணியால் கண்டுபிடிக்கப்பட்டு ஐபிஎல் தொடருக்கு கொண்டு வரப்பட்ட குல்தீப் யாதவ் கடந்த சீசனில் அந்த அணிக்காக ஒரு போட்டியில் கூட களமிறக்கப்படாமல் பெஞ்ச் பண்ணப்பட்டார். இந்திய அணியில இருந்து நீக்கப்பட்ட அப்புறமா கரியரோட மோசமான நிலையில இருந்தாரு குல்தீப். ஆனா எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி இந்த ஐபிஎல் சீசன்ல ரெஜுவினேட் ஆகி 4 போட்டியில மட்டும் 10 விக்கெட்டை வீழ்த்தி அசத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம தன்னை கலட்டி விட்ட கொல்கத்தா அணிக்கு எதிராக 4 விக்கெட்டை வீழ்த்தி டெல்லிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு. மறுபக்கம் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான கலீல் அகமத் 3 போட்டியில ஆடி 7 விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு. இவரோட ஃபார்ம் டெல்லி அணிக்கு பேருதவியா அமைஞ்சிருக்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே எப்போ ரன் கொடுப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் டெல்லி அணியோடைய வீக்கஸ்ட் லிங்கா பார்க்கப்படுது. பெங்களூரு அணியை பொறுத்த வரைக்கும் கேப்டன் டியூப்ளசிஸ், விராட் கோலி ரெண்டு பேருமே முக்கியமான பேட்ஸ்மேன்கள் தான். ஆனா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி சுழல் பந்து வீச்சுக்கு திணறிட்டு வர்றது எதிரணிக்கு பெரிய சாதகமா பார்க்கப்படுது. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ்னு ரெண்டு முக்கிய ஸ்பின்னர்களை வச்சிருக்க டெல்லி அணிக்கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சென்னை அணிக்கு எதிரான போட்டியில ருத்ராஜ் கெய்க்வாட்டை செட் பண்ணி விக்கெட் வீழ்த்தின ஹேசல் வுட்டை பெங்களூரு அணி பவர் பிளே ஓவர்களில் சிராஜ் கூட பயன்படுத்த போறாங்களா இல்ல டெத் ஓவரில் பயன்படுத்த போறாங்களா இதையெல்லாம் பொறுத்து தான் அவங்களோட வெற்றி இருக்கும். ஹசரங்கா விக்கெட் வீழ்த்தினாலும் இந்திய ஆடுகளங்களில் எக்கனாமிக்கலாக வீசுறது எப்படின்னு வேகமாக கற்றுக்கலனா ரொம்பவே சிக்கலாயிடும். அதே மாதிரி புது மாப்பிள்ளையான மேக்ஸ்வெல்லோட விக்கெட் வீழ்த்தின அப்புறம்தான் பெங்களூரு அணியை வீழ்த்துறதை பற்றி எதிரணி யோசிக்கவே முடியும். அந்த அளவுக்கு உச்சகட்ட ஃபார்மில் இருக்காரு. பெங்களூரு அணியோட வீக்கஸ்ட் லிங்க்னா அது சிராஜ் தான். பவர் பிளே ஓவர்களில் துல்லியமாக வீழ்த்துற சிராஜ் டெத் ஓவரில் ரொம்பவே சொதப்புறாரு. ஹர்ஷல் பட்டேல் பயோ பபிளுக்கு எப்போ திரும்புவார்னே தெரியாத இந்த சூழல்ல அவரோட இடத்துல அனுபவ வீரரான சிராஜ் சரியா செயல்படாதது ரொம்பவே சிக்கலை ஏற்படுத்தியிருக்க. இந்த ஐபிஎல் தொடரோட மிகப்பெரிய ஆச்சரியம்னா அது தினேஷ் கார்த்திக் தான். 2019 உலகக்கோப்பை தொடரோட தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லப்பட்ட சமயத்துல எல்லாரோட வாயையும் மூடுற மாதிரி மிரட்டிட்டு வராரு.
ஃபினிஷிங் செய்யறதுல தோனிக்கு நிகரா தினேஷ் கார்த்திக் பதட்டம் இல்லாம செயல்பட்டுட்டு வர்றது. வர T20 உலக கோப்பைக்கு தினேஷ் கார்த்திக் தேர்வு செய்யப்படணும் அப்படின்ற அளவுக்கு பேச வச்சிருக்க. இவரை கட்டுப்படுத்துறது டெல்லி அணியோட அனுபவம் இல்லாத பந்து வீச்சுக்கு மிகப்பெரிய சவால் தான். மும்பையோட கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்க வான்கட்டை மைதானத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் அப்படின்றதால டாஸ் வின் பண்ற அணி வழக்கம் போல பந்து வீச்ச தான் தேர்வு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரைக்கும் வான்கட்டை மைதானத்துல நடந்திருக்க 81 போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச அணி 40 போட்டியிலையும் ரெண்டாவதா பேட்டிங் செஞ்ச அணி 41 போட்டியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மைதானத்துல அதிகபட்சமா 235 ரன்கள் வரைக்கும் குவிக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சமா 67 ரன்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. சராசரியா 169 ரன்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அனுபவ வீரர்கள் அதிகம் இருக்க பெங்களூரு அணி இந்த போட்டியில வின் பண்ண 70%, குறைந்த அனுபவத்தோட களமிறங்குற டெல்லி அணி வின் பண்றதுக்கு 30% வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி புதுமையான IPL அப்டேட்ஸோட நாளைக்கு சந்திக்கலாம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.